ஹைடியாஸ் வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிரியேச்சர் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்க்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே இன்றைக்கி வீடியோவுக்கு நம்மளுக்கு இந்த பேப்பர் ஸ்டிக் தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுவேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா ஸ்டிக்ஸ் தேவைப்படும் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கை என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்ம இந்த ஸ்டிக்கை வந்துட்டு ரோல் பண்ண போகிறோம் ரிங் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ அதனால எனக்கு நடுவில் கொஞ்சம் கேப் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் நைல் போலிஷை எடுத்து அதை சுற்றியும் சுற்றிடுறேன் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதை எடுத்துடுறேன் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ரிங்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நிறைய பீசஸ் செஞ்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலி இதை விட அதிகமாக தான் தேவைப்படும் நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த கிராஃப்டை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி ரிங்ஸ் ரெடி பண்ணதும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பலூன் எடுத்து பலூனை வந்துட்டு நல்லா ஊற்றிடலாம் ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம இந்த ரிங்ஸை வந்துட்டு ஒட்ட போகிறோம் ஸோ ரிங்குக்கு நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க ஸோ இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் நம்ம ஒட்ட போகிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் ரிங்ஸ் ஒட்டும் போது இன்னொரு ரிங் பக்கத்தை ஒட்டும் போது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணணும் ப்ளஸ் அந்த பலூன் மேலே ஓட்டுறீங்கெல்லாம் அங்கேயே க்ளூ அப்ளை பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ரிங்ஸையும் நம்ம இதில் ஒட்ட போகிறோம் அதாவது இந்த பலூனை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த ரிங்ஸாலே கவர் பண்ண போகிறோம் ஓகே பாருங்கள் மெதுவாக பண்ணுங்கள் ஸோ இதில் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸ் வந்துட்டு கலையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டுறோம் அதனால் இது கொஞ்சம் காய்கறதுக்கு லேட் ஆகும் ஸோ நீங்கள் அது பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டும் போது அந்த ரிங்ஸ் நகரும் அதனால் பொறுமையாக செய்யுங்க இப்போ அதுங்க நான் எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரிங்குக்கும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா நம்ம எங்கே ஒட்ட போகிறோமோ அதுக்கு ஜாயின் ஆகுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஓட்ட போகிறோம் ஓகே இதே மாதிரி நம்ம எல்லா ரிங்ஸையும் ஒட்டிடலாம் நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற எல்லா கிராஃப்ட்டும் பென்ச்சின்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை சரி பண்ணிக்கிருவேன் அது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரிங்கை வந்துட்டு பாதியாக நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் பாதி ரிங்குக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இந்த ரிங்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு சட்டுன்னு முடிஞ்சிரும் ரிங் செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வேலையாக தெரியும் இது ஒட்டுறதுலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஒட்டும் போது உங்களுக்கு விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் பாதி ஒட்டி முடிச்சிட்டேன் ஸோ நம்ம ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ரெட் கலரில் நான் மார்க் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே நம்மட்டு ஒட்ட போகிறது கிடையாது அந்த ரெட் கலர் வரைக்கும் நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒட்டி முடித்தாச்சு நிறையா கேப் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி குட்டி குட்டியாக ரிங் செஞ்சு நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன் கொஞ்சமாக கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒட்ட தேவையில்லை நிறையா கேப் இருக்குங்க மட்டும் நீங்கள் ஒட்டலாம் அடுத்து ஃபெவிகாலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் இதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்துக்கிறேன் ஸோ தட் அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால தான் ஸோ நம்ம ரோல்ஸ் தானே செஞ்சுருக்கோம் அந்த ரோலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன் ஸோ இதை வந்துட்டு ஒன் நைட் வந்துட்டு நான் வந்துட்டு காய வச்சிடுறேன் பார்த்திங்கன்னா இது ரிங்கை சுத்தமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஆயிடுச்சு மார்னிங் வந்துட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே தெரிஞ்சுருக்கும் இது வேறு பேக்ரவுண்ட் அது வேறு பேக்ரவுண்டு ஓகே இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கட் பண்ணதும் இது வந்துட்டு இந்த பலூன் வந்துட்டு அப்படி புதுசுன்னு போகலை ஏன்னா நம்ம கம் தானே வச்சு ஒட்டியிருக்கோம் அதனால் அப்படியே ஸ்டிஃப் பண்ணி அடுத்து அதை நம்ம மெதுவாக உள்ளேருந்து எடுத்துடுறேன் பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சிட்டேன் ஸோ கரெக்டாக தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது ஒன்றும் எல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் நான் உள்ளே வந்துட்டு ஒரு மொபைலோட டார்ச்சோ ஆன் பண்ணிவிட்டு தான் இதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ உங்கள் ரூமே அப்படியே ஒரு ரிங்குக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நைட்டில் இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தான் இதே மாதிரி நீங்கள் ரிங் தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் ஸ்கொயர் ஷேப் அதுக்கப்புறமா ட்ரையாங்கல் அதை மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறதுக்கு ஸோ ரிங்னால் நம்ம சுற்றி சுற்றி எடுத்துடலாம் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பேருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்